ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அம்பிகாஸ் வேர்ல்டு. நாம் இப்போ சாம அரிசியில் வெண்பொங்கல் செய்ய போகிறோங்க. அதுக்கு சாம அரிசி எடுத்துக்கலாங்க. அது வந்து 1.5 டம்ளர் சாம அரிசி எடுத்துருக்குறேங்க. இந்த சாம அரிசி ரொம்ப நல்லதுங்க. சிறுதானியம் உடம்புக்கு சேர்த்துக்கிட்டது ரொம்ப நல்லது, அதனால் இந்த சிறுதானிய அரிசியை எடுத்துருக்குறோம். இப்போ இதை வந்து சுத்தமாக கழுவி அரிச்சு எடுத்துக்கணுங்க. அப்போ தான் அதில் வந்து சின்ன சின்ன மண் கல் எல்லாம் இருக்குங்க. அதனால் இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கலாம். எப்போவுமே எந்த ஒரு சிறுதானியம் செய்யும்போது, குதிரைவாளி ஆகட்டும் சாமையாகட்டும் செய்யும்போது இந்த மாதிரி அரிச்சு எடுத்துக்கோங்க. இல்லைன்னா சாப்பிடும்போது நமக்கு குட்டி குட்டி கல் மண் வருங்க, சாப்பிடும்போது கஷ்டப்படுத்தும். அதனால் பார்த்துக்கோங்க. பாருங்கள் இப்போ இதில் தெரியும் பாருங்கள், நல்ல மணல் மண் மாதிரியே இருக்கும் பாருங்கள். அதனால் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கோங்க. அப்புறம் பாசிப்பருப்பு பெரிய டம்ளரில் அரை டம்ளர் போட்டிருக்கேங்க. இப்போ இதுக்கு வந்து நான் 3.5 சொம்பு தண்ணி ஊற்றியிருக்கிறேன். உப்பு இதிலையே போட்டு மூடி வச்சிடலாங்க. மூடி விட்டு ஒரு 4 விசில் வந்ததுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ தாளிப்புக்கு நம்ம 2 ஸ்பூன் நெய் விட்டுருக்கோங்க. நெய் விட்டுட்டு முந்திரி போட்டுக்கலாங்க பொரியருக்கு. அப்புறம் சீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. மிளகு ஒரு 5 மிளகு போட்டுக்கோங்க. நம்ம பொடி போட்டாலும் பிரச்சனை இல்லை, மிளகாவும் போட்டுக்கலாம். கருவேப்பிலை 1 துண்டு, இஞ்சி, பச்சை மிளகாய் 2 போட்டிருக்கோங்க. போட்டு நல்லா அதை பொரிய விட்டுருங்க. இதில் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கோங்க, ஒரு சிட்டிகை மஞ்சள் போட்டுக்கோங்க. கலர் நல்லாயிருக்கும், நான் போடாமல் விட்டுட்டேன். இப்போ இதை வந்து தாளித்ததை எடுத்து இந்த குக்கரில் போட்டுக்கலாங்க. பாருங்கள் இந்த அரிசி வந்து நல்லா வெந்து வந்திருக்குது. இப்போ இதில் போட்டு நம்ம கலக்கலாம். நல்லா குழைவாக வெந்திருக்குங்க. இந்த பக்குவம் கரெக்டாக இருக்கும். சாமரிசி பொங்கல் சாம்பார் சட்னி ரெடி. இந்த சாம்பார் பார்த்திங்கன்னா பருப்பு போடாமல் சாம்பார் வச்சுருக்கங்க. அதோடய லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேங்க, பார்த்துக்கங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.